ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன போட்டிருக்கேன்னா, 1 to 6 சாப்டர்ஸ்க்கு 1 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக போட்டிருக்கேன் 10th மேக்ஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம போட போகிறது என்னன்னா, 7th சாப்டருக்கும் 8th சாப்டருக்குக்கான 1 வேர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு போட போகிறேன். ஷார்ட்கட்ஸில் தான் போட போகிறேன். ஸோ நம்ம சேனலாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் நம்ம வீடியோவை பார்க்கட்டும், ஈஸியாக எல்லாருமே பயன்பெறட்டும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். The curved surface area of a right circular cone of height 15 cm. Number வந்து 15 இருக்குது அண்ட் பேஸ் டயாமீட்டர் 16 cm. அப்போ இங்கே 16 இருக்குது, சரிங்களா? அந்த கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே கோன்னு சொல்லியிருக்காங்க. கோன்னா என்ன? கோன் ஐஸ்கிரீமு. கோன் ஐஸ்கிரீமில் எத்தனை ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்களா, போட்டுக்கிட்டே போவாங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், அதுக்கு மேலே உங்களுக்கு சாக்லேட் வேணா சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 15 இருக்குது, 15 16 இருக்குது, 16 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 + 5 6, 6 + 1 7, 7 + 6 13 வருமா? ஸோ 13 எங்கே வருது? இங்கே தான் வருது 13. அப்போ 13 தான் ஆன்சர் உங்களுக்கு. 136 தான் ஆன்சர், புரியுதுங்களா? 1516 இருக்குது, மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 13 வருது. அதனால 13 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் 2 சாலிட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் அலாங் தேர் பேசஸ் தென் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் நியூ சாலிட் இஸ் டேஷ். இதான் நம்ம க்வெஸ்சனா. ஹெமிஸ்பியர்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2πr² நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹெமிஸ்பியர்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஹெமிஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 2 4 4πr² நம்ம வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு மென்சுரேஷனுக்கான ஃபார்முலா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட்ஸில், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இங்கே 2 ஹெமிஸ்பியர்னுக்கு அப்போ 2 × 2 4πr² இருக்காங்களா, அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸ்கொயர் யூனிட்ஸ் பக்கத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிக்க வேண்டியது தான். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 5 cm, ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 13 cm, வில் பி 12 cm கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சொல்லியிருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட், ஸ்லாண்ட்னா என்ன? எல்லா எல்லு வந்து சாஞ்சு இருக்கிறது வந்து 13 சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டு 13 கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சாஞ்சு இருந்ததுன்னா 13. அப்போ வெறும் ஹைட்னா எவ்வளோ? 13க்கு முன்னாடி இருக்கிறது, இப்போ சாஞ்சு இருக்கிறத நேராகணும்னு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் முன்னாடி தெளி வைப்போமா? அதே மாதிரி 13க்கு முன்னாடி என்ன இருக்குது? 12. அப்போ 12 cm தான் நமக்கு ஆன்சர், புரியுதுங்களா? இது ஸ்லாண்ட் ஹைட்னா சாஞ்சு இருக்கிறது, நமக்கு வெறும் ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து இப்படி தள்ளி வைக்கிறோமோ அதே மாதிரி 13க்கு முன்னாடி என்ன இருக்குது? 12. அப்போ 12 தான் நமக்கு ஆன்சருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ரேடியஸ் பாருங்கள், ஆர்னு இருக்குங்களா நமக்கு, அந்த ஆரை நான் போட்டுக்கிட்டோங்களா? ஆர் எப்படி போடலாம்? 1 போட்டு, கேபிட்டல் ஆர் சொல்கிறேன், 1 போட்டு இப்படி போடுவோம் ஆறு. அதையே நான் எப்படி போடுறேன்? 1 r பாருங்கள், 1:2 4 மாதிரி இருக்கா? இது நடுவில் ஒரு கோடு போட்டால் 4 வருமா? இப்போ 1:4 தான் நமக்கு ஆன்சர், புரியுதுங்களா? அப்புறங்க இங்கே ரேடியஸ்னு கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோவில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வேறு எந்த மாதிரி ரேஷியோ இருக்காது, இப்படி தான் இருக்கும் நமக்கு. ரேடியஸ்னு கொடுத்துருக்காதுனால ஆரை போட்டுக்கலாம். ஆறுக்கு 1 போடுவோம், ரவுண்ட் போடுவோமா? அப்போ 1:4 தான் நமக்கு ஆன்சருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கீழே என்ன இருக்குது நமக்கு? 3 இருக்குது. அப்போ கீழே வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். 3 டேபிளில் டிவைட் ஆகுதா? கிடையாது. இங்கே டிவிஷனே கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. இது ரெண்டுமே வந்து நமக்கு 3 டேபிளில் வரும். 9 வந்து 3 டேபிளில் வருமா? ஒன்று இந்த ஆன்சராக இருக்கும், இல்லை இந்த ஆன்சராக இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் எது ஆன்சர் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3னா இங்கே 9 நமக்கு வந்துச்சு. 9க்கு நெருக்கமான நம்பர் என்ன? 8. அப்போ 8/9 பக்கத்து பக்கத்தில் வருதுங்களா? 8/9 நமக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். 56 எங்கேயோ இருக்கு, அப்போ தான் நமக்கு தேவையில்லை. ஆன்சர் என்ன? 8/9 πh² யூனிட்ஸ். சிக்ஸ்த் க்வெஸ்சன். இன் அ ஹாலோ சிலிண்டர் த சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரேடியஸ் 14 cm அண்ட் த வித் இஸ் 4 cm. இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 20 cm த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் இன் இட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்க்கலாம். வித்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 cm சொல்லியிருக்காங்களா? இந்த 4 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்து வந்து 4ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 4 வருதா வரல? இதெல்லாம் ஆட் பண்ணி, ஜீரோஸ் இல்லாமல் மற்றதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஜீரோ இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே ஜீரோஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். எங்கே நமக்கு 4 வருது? இது தான் 4 வரும். 1 + 1 2 2 + 2 4. அப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட், சரிங்களா? வித்து வந்து 4 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 4 வந்து இங்கே எனக்கு ஆன்சர் இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் எல்லா ஆன்சரும் ஞாபகம் வச்சுக்க முடியும். செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிப்புள் ட்ரிப்புள்டுனா என்ன? 3. அண்ட் ஹைட் இஸ் டபுள்டு,
டூன் கொடுத்துட்டோம். தென் இந்த வால்யூம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே த்ரீ இருக்குது, இங்கே டூ இருக்குது, திரும்ப ஒரு த்ரீ போட்டுக்கலாம், திரும்ப ஒரு டூ போட்டுக்கலாம். புரியுதுங்களா? த்ரீ டூ நம்ம கொடுத்துட்டாங்க, இதை அப்படியே நம்ம இன்னொரு அடி கொடுக்க போகிறோம். த்ரீ டூனு, த்ரீ டூ சார் என்ன சிக்ஸு, சிக்ஸ் த்ரீ சார் என்ன எயிட்டீனா, அப்போ எயிட்டீன் தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? எயிட்டீன் இன்ட்டு டூன் போட்டோம்னா தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நமக்கு இங்கே ஆப்ஷனே கிடையாது. இங்கே ட்ரிபிள்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரீன்னு போட்டேன், டபுள்டுன்னா டூன் போட்டேன், ட்ரிபிள்டுனா எத்தனை மூணு, அப்போ மூணு மூணு நம்பர் சேர்த்துக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நம்பர் சேர்த்துக்கலாம். த்ரீ டூ சார் சிக்ஸு, சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன். அப்போ மேரி எயிட்டீன் டைம்ஸுங்கிறத ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எயித்து க்வெஸ்சன், த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் அ ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடிஸ். இங்கே ஹெமின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா எமி தான் ஞாபகம் வருது. எமி என்ன, எமி ஜாக்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த ஹெமிஸ்பியருக்கு நான் எமின்னு வச்சுக்கிறேன். எமிஸ்பியர், எமி, எமி ஜாக்சன் வந்து என்ன வச்சுருக்காங்களாம், மூணு பை வச்சுருக்காங்களாம், த்ரீ பை வச்சுருக்குறாங்களாம், மூணு பை வச்சுருக்காங்களாம் ஷாப்பிங் போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமிஸ்பியர்னா எமி வந்து எத்தனை பை வச்சுருக்காங்க, த்ரீ பை வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைன்த்து க்வெஸ்சன், எ சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் இஸ் மெல்டர் and cast into a shape of solid cone of same radius. The height of the cone is என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பியர் மெல்ட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு கோன் கிடைக்கிது, ரெண்டுமே சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கலாம், அதில் ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். கோன் மாதிரியும் இருக்குது, ஸ்பியர் மாதிரியும் இருக்கா. இப்போ இது எத்தனை இருக்குது பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் வரைஞ்சாச்சு, ஸ்பியரில் கோனும் வரைஞ்சாச்சு. இப்போ இது ஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் மாதிரி தெரியும், கோனுன்னு பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி தெரியுதா? இப்போ இதில் மொத்தம் எத்தனை சைடு இருக்குது, ஒன்று டூ த்ரீ ஃபோர். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஃபோருன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், த ஃப்ரஸ்டம் ஆஃப் அ ரைட் சர்க்குலார் கோன் ஆஃப் ஹைட் வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் வித் ரேடி ஆஃப் இட்ஸ் என்ஸ் ஆர் எயிட் சென்டிமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர். தென் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் இஸ் டேஷ். எப்பயுமே நீங்கள் க்வெஸ்சன் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக ஒரு அடி க்வெஸ்சனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இங்கே சிக்ஸ்டீனு இருக்குது, ஒன்று நம்ம எப்பயுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஒன்னை விட்டுருங்க, சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ஆட் பண்ணால் சிக்ஸ் வரும், த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்ன்னு வரும். ஸோ தேர்ட்டி த்ரீ நமக்கு ஆன்சர் வரணும். இங்கே எயிட் இருக்குது, இங்கே டுவெண்ட்டி இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். எயிட் இருக்குது, டுவெண்ட்டி இருக்குது, எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி எவ்வளோ, டுவெண்ட்டி எயிட். ஆன்சர் வந்து த்ரீ த்ரீ டூ எயிட் தான். தெரிஞ்சிச்சுங்களா? எப்படி போனோம் போட்டேன்னு, ஒன் சிக்ஸ்டீனு இருக்குது, எயிட்டுன்னு இருக்குது, டுவெண்ட்டின்னு இருக்குது. நம்பர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன், ஒன்னை நம்ம எப்பயுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஒன்னை விட்டுருங்க. சிக்ஸ் எப்படி போடலாம், த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு, எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட். அப்போ ஆன்சர் என்ன, த்ரீ த்ரீ டூ எயிட் பை சென்டிமீட்டர் க்யூப் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படியே. ஸோ லெவன்த்து க்வெஸ்சன், ஹ ஷட்டில் காக் யூஸ் ஃபார் பிளேயிங் பேட்மிண்டன் ஹாஸ் அ ஷேப் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஷட்டில் காக் வந்து நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தோம், நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்டே கிடைக்காம விளையாடிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ ரெஸ்ட்டு ஃப்ரெஸ்ட்டுன்னு வருதுங்களா, ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட்டு அப்போ ஃப்ரெஸ்ட்டு, ஃப்ரெஸ்ட்டுன்னு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் இப்போ ஃப்ரெஸ்ட்டாக ஆஃப் ஏ கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். இந்த ஃப்ரெஸ்ட்டை நீங்கள் ரெஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டுவெல்த்து க்வெஸ்சன், த ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஒன் யூனிட்ஸ் இஸ் மெல்டட் டு மேக் எயிட் நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் ஆர் டூ யூனிட்ஸ் தென் ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ இஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பால்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலை நம்ம என்ன பண்ண போகிறோம், பால்னாலே என்ன பண்ணுவோம், ஊட்டி தான் விளையாடுவோம் நம்ம. இங்கே பாருங்கள், ஆர் ஒன்று இஸ் டூ ஆர் டூன்னு இருக்குது. அப்போ ஒன்று இஸ் டு டூன்னு இருக்குது. பால் எப்படி உருட்டி போடுறாங்க, இங்கே போனோடனே பால் உருண்டுக்குனே போகுமா, அப்போ இது என்னவாயிடும், டூ இஸ் டு ஒன்னாக ஆகிடும். புரியுதுங்களா? ஒன் இஸ் டு டூ என்னவாயிடும், டூ இஸ் டு ஒன். ஏன் அப்படி ஆகுது, பாலை உருட்டி போகிறதுனால உருண்டுக்கிட்டே போய் மாறிடுதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி யூனிட்ல போடும்போது அப்படி தான் சொன்னேன், கொலினியர்னு வந்ததால் கோலி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பீன் போட்டிருந்தனா அதை அப்படியே நம்ம நயன்னு மாற்றிக்கலாம்னு சொன்னேன்னா, அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன் டூ சிக்ஸ் யூனிட்ஸ் அப்ளை பண்ணு போட்டுட்டேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். இங்கே பால்னு இருக்குது, ஒன்று டூன்னு இருக்கிறதால இங்கே டூ ஒன்னு மாறிடுச்சு. தேர்ட்டீன்த் க்வெஸ்சன், த வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஆஃப். கட் ஆஃப்னா என்ன, கட்டுனா என்ன, மைனஸ் தானே, மைனஸ் ஆகும், கட் பண்ணாலே மைனஸ் ஆகிடுமா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒன் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ண போகிறோம், ஒன் ஃபைவ் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன, ஃபோர். ஃபோர்னு எங்கே ஆன்சர் இருக்குது, இதுதான் ஃபோர் பை த்ரீ. ஃபோருக்கு முன்னாடி நம்பர் த்ரீன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர் பை த்ரீ பைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் பாருங்கள், த ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த கோன் ஆஃப் விச் த ஃப்ரஸ்டம் இஸ் அ பார்ட் ஆர் ஹெச் ஒன் யூனிட்ஸ் அண்ட் ஆர் ஒன் யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இது மாதிரி கொடுத்துட்டாங்களா, இங்கே பால் கொடுக்கல, கொலிங்கியர் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஒன் இஸ் டூ டூனு கொடுத்துருக்காங்க, அப்படி நீங்கள் அப்படியே ஒன் இஸ் டூ டூனு வச்சுக்கோங்க. ஒன் இஸ் டூ டூனு அப்படியே ஒன் இஸ் டூ டூனு வச்சுக்கலாம். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் சிலிண்டர் எ கோன் அண்ட் எ ஸ்பியர்
if each has the same diameter and same height is dash னு சொல்லிருக்காங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க சிலிண்டர் ஒரு கோன் ஒரு ஸ்பியர் னு கொடுத்திருக்காங்க இந்த சிலிண்டர் எதில ஸ்டார்ட் ஆகுது நமக்கு C ல ஸ்டார்ட் ஆகுது C னா எத்தனாவது ஆல்பாபெட் A B C மூணாவது ஆல்பாபெட் அப்ப C னா 3 ஞாபகம் வச்சுக்கலாம் கோன்னா என்ன கோன் ஐஸ்கிரீம் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பியர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா P எடுத்துருங்க சியர் வருதுங்களா ஷேர்னு வருதுங்களா இது ஸ்பியர் இதுல பி மட்டும் கட் பண்ணா ஷேர்னு வருதா நமக்கு இப்ப என்ன பண்றாங்க சிலிண்டர்னா சீல ஸ்டார்ட் ஆகுது ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்ப ஆன்சர் என்ன 3:1:2 ஞாபகம் வந்துருமா சிலிண்டர்னா 3C ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க இதுல பி எடுத்துட்டோம்னா ஷேர்னு வருது அப்ப ஆன்சர் என்ன 3:1:2 அடுத்த யூனிட் பார்க்கலாம் சாப்டர் 8ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் எக்ஸசைஸ் வந்து 8.5ல இருக்கு பேஜ் நம்பர் உங்களுக்கு 331 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இருக்கு ஆன்சர் இஸ் நாட் அ மெஷர் மெஷரே பண்ண முடியாது நாட் அ மெஷர்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மெஷரே பண்ண முடியாது எதை மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறத கேட்காங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் அரித்மெட்டிக் மீன் இருக்குங்களா இந்த இது இதை பாருங்க அரின்னு இருக்கு இதில் மீன் இருக்கு சரிங்களா மீன் அறியறத வந்து நம்மளால மெஷரே பண்ண முடியாது மீன் வந்து அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம மெஷரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாட் எ மெஷர்னா என்ன மீன் அறியறத மெஷர் பண்ண முடியாது அப்போ அரி மீன் அரித்மெட்டிக் மீன் வருதுங்களா செகண்ட் க்வெஸ்சன் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா 8, 8, 8, 8 எல்லாமே 8னு சொல்லிட்டாங்க அப்போ ஆன்சர் என்ன 0 தான் மைனஸ் பண்ணால் 8 அப்போ ஆன்சர் என்ன இங்கே 8 எல்லா நம்பரும் சேமாக இருக்குது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிரும் தேர்ட் க்வெஸ்சன் த சம் ஆஃப் ஆல் டிவியேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன்ஸ் டேட்டானா என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ உங்ககிட்ட போய் உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்வீங்களா இப்போ அதே மாதிரி இந்த மீனுனா நீங்கள் இந்த மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷை ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் கிட்ட போய் டேட்டா கேட்டதாவது சொல்லுமா சொல்லாது ஏன்னா அது எதுவுமே தெரியாது அப்போ 0 ஒன்றுமே சொல்லாது அப்போ ஆன்சர் என்ன 0 சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபோர்த்து க்வெஸ்சன் த மீன் ஆஃப் 100 அப்சர்வேஷன் இஸ் 40 அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 3 த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் டிவியேஷன் இஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க இங்கே அப்போ அந்த 40 ஸ்கொயர் பண்ணுங்கள் 116 வருமா இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 9 வருமா 1609 எங்கே இருக்குது 1609 இந்த 100 கூட நம்ம இங்கே பின்னாடி போட்டுக்கலாம் 1609 புரியுதா பாருங்கள் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க 14 ஸ்கொயர் பண்ணால் 16 தான் ஏன் இங்கே நீங்கள் 0 ஸ்கொயர் பண்ணால் 2 போடலான்னு கேட்காதீங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இங்கே 100 இருக்கிறனால 2 இங்கே சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் வந்து இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சன் வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டுனா என்ன நமக்கு 1 மீனிங்காக இங்கே 20 கொடுத்துருக்காங்க இப்போ இதோட 1 ஆட் பண்ணால் என்ன 3 அதே நம்பரை இங்கே 3 போட்டுக்கலாம் அப்போ 33 வர ஆன்சர் இதுதான் அப்படிங்களா 33.25 வர ஆன்சர் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கறதுனால 1 ஆட் பண்ணுறோம் 3 மாதிரி அப்படியே நம்ம சேமாக கண்டினியூ பண்ணுறோம் 33 வந்துருச்சுங்களா நமக்கு ஆன்சரு சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்கள் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எ டேட்டா இஸ் 3 சொல்லியிருக்காங்க இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 5 தென் த நியூ வேரியன்ஸ் இஸ் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்களா இங்கே 5 இருக்குது மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த 5 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் 5 ஆர் என்ன 25 லாஸ்ட்டே 25 வந்ததுன்னா அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் புரிஞ்சிடுச்சிங்களா 5 இருக்காங்க மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நம்பராலே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நமக்கு 25 ஞாபகம் வந்துடும் செவன்த் க்வெஸ்சன் இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஸ் பி தென் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 3x + 5, 3y + 5, 3z + 5 இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்துலேயும் பாருங்கள் 3x, 3y, 3z தான் இருக்குது அப்போ இங்கே 3p ப்ளஸ் 5 இருக்கே அப்படின்னா அந்த ப்ளஸ் 5 நம்ம விட்டுடலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லியிருக்காங்களா இங்கே பின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுக்க வேணாம் 3x, 3y, 3z அப்போ இங்கே அதே மாதிரி 3p மாதிரி போட்டுக்கலாம் 8th க்வெஸ்சன் இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டேட்டா ஆர் 4 and 87.5% தென் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 4 இருக்குது அதை நம்ம 3 எடுத்துக்கலாமா 4 இருக்கா 4 முன்னாடி நம்பர் என்ன 3 4 அடுத்த நம்பர் என்ன 5 புரியுதுங்களா இங்கே 4 கொடுத்துட்டாங்க முன்னாடி நம்பர் 3 பின்னாடி நம்பர் 5 அப்போ 3.5 நமக்கு ஆன்சர் புரிஞ்சிச்சுங்களா 4 கொடுத்துட்டாங்க முன்னாடி நம்பர் 3 அடுத்த நம்பர் 5 ஆன்சர் வந்து 3.5 தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் 9th க்வெஸ்சனு பி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்குறாங்களா இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளா லெஸ் தேன் சிம்பிளா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி இருக்குது நமக்கு திடீர்னு பார்த்தா ஆன்சர் தெரியலையா இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்கிறேன் அது புரியுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் பி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் 1 இருக்குது இந்த 1 எடுத்துகிட்டு போய் இங்கே போடுங்க இதுவும் ஏவா மாறிச்சா
பாருங்க p of a greater than 1 னு சொல்றாங்க அந்த 1 நான் இங்க போனா இங்க போட்டுமா இதுவும் a மாதிரி தெரியதா அப்ப இந்த ஆன்சர் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் 10th question the probability a red marble selected at random from a jar containing p red q வந்து blue and r வந்து green marble is என்ன சொல்லிருக்காங்க நமக்கு ரெட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெட்னா என்ன நமக்கு p தான் அப்ப p தான் மேல இருக்கிற மாதிரி வரணும் வேற எதுவும் மேல இருக்கிற மாதிரி வர கூடாது அப்ப p by p plus q plus r தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் 11th question a page is selected at random from a book the probability that the digit at units place of the page number chosen is less than 7 னு சொல்லிருக்காங்க 7 னு சொல்லிருக்காங்க அப்ப 7 இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் நீங்க டிஜிட் னு சொல்லிருக்காங்க டிஜிட்னா என்ன 1 டிஜிட் அப்புறம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்னு போடுவோம் அப்போ டிஜிட்னா என்ன ஜீரோவில் வர மாதிரி எடுத்துக்கலாம் ஜீரோவில் வர மாதிரி பாருங்க டென் இங்கே தான் இருக்குது அப்போ நம்ம 7/10 தான் ஆன்சர்ன்றதை எடுத்துக்கலாம் 12th question வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க பை த்ரீ இருக்குது இங்கேயும் பை த்ரீன்னு இருக்குது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன ஒன்று தானா எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோமா இங்கேயும் பை த்ரீ இங்கேயும் பை த்ரீ கேன்சல் பண்ணால் 3/3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன நமக்கு 1 13th question கமலம் வென் டு பிளே அ லக்கி ட்ரா கான்டெக்ட் லக்கி ட்ரானா லக்கியாக இருந்தால் நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்களா எப்போ நம்ம லக்கியாக இருப்போம் பாருங்க இங்கே 135 சொல்லியிருக்காங்க 135 சொல்லியிருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு கார்டை நம்மளை எடுக்க சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஃபர்ஸ்ட்ல இருக்க கார்டு எடுப்போம் இல்லை லாஸ்ட்ல இருக்க கார்டு எடுப்போம் நடுவில் இருக்கிறது எடுக்க மாட்டோம் அப்படி தானே 135 இருக்குது ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்க கார்டு எடுங்க லக்கியாக இருக்கும் இல்லை லாஸ்ட் இருக்க கார்டு எடுங்க லக்கியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ 1, 5, 15 என்ன ஆன்சர் வந்துருச்சுங்களா ஆன்சர் என்ன நமக்கு 1, 5 இப்போ 15 தான் நமக்கு ஆன்சர் 14th question பாருங்க இஃப் எ லெட்டர் இஸ் சூசன் அட் ரேண்டம் ஃப்ரம் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்னா மொத்தம் எத்தனை இருக்கு 26 ஆல்பபெட்ஸ்னு நமக்கு தெரியும் அதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க 3 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னப்போ 23 தான் நமக்கு ஆன்சர் 23/26 தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் 15th question 10 notes of 2000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க ருபீஸில் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம் நமக்கு யாருக்காவது காசு கொடுத்தாங்க நமக்கு நிறைய காசு கேட்போமா அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1, 3, 2, 4 எது நமக்கு அதிகமாக இருக்குது இப்போ 4ன்ற நம்பர் தான் அதிகமாக இருக்குது நம்ம யார் காசு கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம் அதிகமாக காசு கேட்போம் கீழே இருக்க நம்பரை பார்க்காதீங்க 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ எது நமக்கு பெரிய நம்பர் 4 தான் அப்போ 4/5 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க மார்ஜின் இருக்குமா நமக்கு மார்ஜின் போட்டுக்கலாமா இந்த மார்ஜின் பக்கத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் நான் இப்படி போடுறேன் சிம்பிள் ஒன்று இந்த சிம்பிள் இல்லை இந்த சிம்பிள் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மார்ஜின் டச் ஆகிற மாதிரி பாருங்கள் இது மார்ஜின் பக்கத்தில் இருக்கிற வாய் பெருசாக இருந்ததுன்னா இது கிரேட்டர் தேன் பெருசாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் இது பாருங்கள் குட்டியோண்டு இருக்கா அப்போ இது வந்து லெஸ் தென் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன் தெரிகிறவங்களுக்கு ஓகே இப்படி இருந்துச்சுன்னா இது கிரேட்டர் இங்கே வந்து பெருசாக இருக்குது வாய் இங்கே வந்து குட்டியாக இருக்கா அப்போ இது வந்து லெஸ் தேன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதோட நான் உங்களுக்கு மேக்ஸில் இருக்கிற எல்லா ஒன் வேர்ட்ஸும் ஷார்ட்கட்ஸில் போட்டுட்டேன் இன்னும் மேக்ஸில் இருந்து உங்களுக்கு நிறைய 2 marks 5 marks எல்லாம் நான் போட்டதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த சம் வேணுமோ இந்த வீடியோ கீழே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம் தேங்க்யூ